உங்கள் அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த பிரச்சனைகளின் நடுவே இயேசு என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள். அச்சா விசுவாசம் என்பது ரிசல்ட்டை பார்ப்பதல்ல, விசுவாசம் என்பது ரிசல்ட்டை பார்ப்பதல்ல, விசுவாசம் என்பது சூழ்நிலையை பார்ப்பதல்ல, விசுவாசம் என்பது பிசாசையும் பார்ப்பதல்ல, விசுவாசம் என்பது இயேசுவை பார்ப்பது. மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அடுத்த வரியில் எழுதுறான், அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாகிய உங்கள் வாழ்க்கையிலும் நேர்மறையானதை செய்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நீ அந்த நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் குறைவுள்ளவர்களாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவரை பாருங்கள். அவரை பார்க்கிறது என்ன? அவர் குணத்தை பாருங்கள். அவர் குணம் என்பது என்ன? எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசங்களின் தகப்பன ஆபிரகாம் சொல்ற அவன் பெரிய ஆளுங்க. என்ன பெரிய ஆளு? ஏண்டா நேருக்கு நேரா வந்து குழந்தைய தரேன்னு சொல்லியிருக்காரு. அதையே நம்பாத மிக சாதாரணமான அவிசுவாசி ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு சாதாரண அவிசுவாசி. அந்த சாதாரண அவிசுவாசியை விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றிய பெருமை இயேசுவையே சாரும், தேவனையே சாரும்.